வெல்கம் டு புக் ஷோஸ். என்ன மேக் பண்ண போறோம்னா, ஆங்கிள் சா எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் வந்து மெட்டல் ரஷ் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். மெட்டல் கட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் பார்க்க போறோம். அப்புறம் இரும்பு துரு பிடிச்சிருக்கிறத ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 775 டிசி மோட்டார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எல் ஜாயிண்ட்டு 40mm எல் ஜாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து செட் ஆகலை. ஸோ மோட்ரு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி அந்த ரவுண்டை எடுத்துக்கலாம். வெளியே எமரி ஷீட் வச்சு கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிஷின் நம்ம சேனலில் மேக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ 6 அடி பைப்பு 40mmக்கு டம்மி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து கெச்சில் மார்க் பண்ணி அந்த இடத்த ட்ரில் பண்ணிவிடுங்க. ட்ரில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிசர்ஸை வச்சு நான் பெருசாக ஹோலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். 1/10mm எண்டு கேப் எடுத்துக்கிறேன். எண்டு கேப்பில் இப்போ சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக அயன் கட்டிங் டிஸ்க்கை வச்சு சென்டரில் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ 4 பக்கம் டாட் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கனெக்ட் பண்ணுங்கள் ஸ்கேலை வச்சு. ஸோ கனெக்ட் பண்ணவுடனே சென்டர் பாயிண்ட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ 4 இது பண்ணி சென்டரில் ஹோல் போட்டு ஃபுல்லாக பெரிய ஹோலாக மாற்றிடுங்க. பெரிய ஹோலாக மாற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சி ஏன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு வரைஞ்சி அந்த லைனை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வச்சு கட் பண்ண முடியல, நான் வந்து ஹீட் பண்ணி மொத்தமாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாதி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் பாதி கோடு போட்டு வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்மூத் ஆகிறதுக்காக எமரி ஷீட்டை வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கிறோம். ஸோ மோட்டரை வந்து சால்டர் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ ஒயர் எடுத்துக்கோங்க. சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ரெட்டு பிளாக் ஒயரை சால்டர் பண்ணிடுங்க. ரெட்டுனா ப்ளஸ்ஸு, பிளாக்னா மைனஸ்ஸு. ஓகே, சால்டர் பண்ணிவிடுங்க. சால்டர் பண்ணியாச்சு. இப்போ எல் ஜாயிண்ட் உங்களை ஒயரை விட்டு வெளியே எடுத்துருங்க. ஓகே, நல்லா கேப் விட்டுருங்க. நல்லா கேப் விட்டு இருக்கீங்க. ஹேர் உள்ளே போயிட்டு வந்தால் தான் வந்து மோட்டர் சூடாகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த 6 அடி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த எண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, ஃபீமேல் 12 வால்ட்டு ஃபீமேல் சாக்கெட்டை வந்து சால்டர் பண்ணிக்கிறோம். டைரெக்டாக வந்து மோட்டரில் வர ஒயரை வந்து அப்படியே சால்டர் பண்ணுறோம். ரெண்டு ஒயரையும், ரெட் அண்ட் பிளாக் ஒயரையும் டைரெக்டாக மோட்டர்லேருந்து சால்டர் பண்ணியாச்சு. பைப்புக்கு நடுவில் ஹோல் மேக் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நம்ம ரெட் ஒயரை வெளியே எடுத்துகிட்டு, ஸோ இதில் தான் வந்து நம்ம சுவிட்சை ஆட் பண்ண போகிறோம். புஷ் பட்டன் சுவிட்சை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ புஷ் பட்டன் சுவிட்சை வந்து சால்டர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வர மோட்டர்லேருந்து ஒரு ஒயரு, டைரெக்டாக வந்து ஃபீமேல் சாக்கெட்லேருந்து வர ஒரு ஒயரு. ஸோ அதை ரெண்டுத்தையும் சால்டர் பண்ணி ஹீட் சிங் டூப் போய்ட்டு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ வந்து 12 வால்ட் ஃபீமேல் சாக்கெட்டை வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பைப்பெல்லாம் வந்து க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கோங்க. ஸோ என்கிட்ட இப்போ க்ளூ இல்லை. ஸோ அதனால் வந்து நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். மோட்டரில் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஹோல் தந்திருக்காங்க. ஸோ அந்த 2 ஹோலை வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிட்டேன். ஸோ ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டரில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, 2 ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா டைட் ஆகிடுச்சு. கட்டிங் டூல் ஆக்சசரிஸ் கிட்டு தான் நம்ம பார்க்குறோம் இப்போது. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது, செம குவாலிட்டியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாஃப்ட்டை வந்து மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ 2 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி டைட் பண்ணிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ இந்த சின்ன நெட்டு மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே மாட்டிட்டு அயன் கட்டிங் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே அதே மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ரெண்டு ஸ்பேனரை வச்சு இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. டுவெல் வால்ட் பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். 12 வால்ட் அடாப்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. செம்ம பவர்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ இப்போ ஏதாவது கட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரூவை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு.
மறுபடியும் ஸோ அந்த ரெண்டு ஸ்பேனர் எடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா மறுபடியும் கலெக்ட்ரிலாம் சாண்டிங் டிஸ்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், டிஸ்க் ஒண்டியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சாண்டிங் டிஸ்க் ஆட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி ஸ்பேனரை வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்க்க போகிறோம். எந்த யூடியூப் சேனலையும் சொல்லாத ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து 12 வால்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டு கிளாக் வைஸ் வந்து மோட்டர் சுற்றக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ் தான் மோட்டர் சுற்றணும். அப்படி சுற்றினா தான் எந்த ஒரு டிஸ்க்காக இருந்தாலும் கட் பண்ணும். உட் கட்டிங் சா மேக் பண்ண வண்டி தான் கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். சாண்டிங் டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, பல பலன்னு சாண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், எவ்வளோ துருவாக இருந்தாலும் சாண்ட் பண்ணுது. இப்போ இந்த லாக்கில் டவுன் சைடில் இருக்க ரஸ்ட்டை எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். சுத்தமாக கிளீனாக தொடச்சி எடுத்துருச்சு, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புது லாக் மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆங்கிள்ஸ் ஆ வீடியோ. பிடிச்சிருக்கோம், நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.